வணக்கம். சற்று முன் வெளியின காலை 6 மணி முக்கிய செய்திகள். 2/9/2021 இன்றைய காலை முக்கிய செய்திகள். பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள 125 ரூபாய் சிறப்பு நாணயம் எதற்காக தெரியுமா? பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் 125 ரூபாய் சிறப்பு நாணயத்தில் தற்போது வெளியிட்டுள்ளார். ஆகஸ்ட் மாதத்திற்கான ஜிஎஸ்டி வரி வசூல் ₹1,12,20 கோடியை தாண்டியுள்ளது. மத்திய அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. வீட்டு வசதி வாரியத்தில் மீண்டும் தவணை முறையில் வீடுகள், அமைச்சர் அதோடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். பிஎம் கிசான் திட்டத்தில் பணம் பெற தகுதியினர்கள் யார் யார் என தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள் ஆதார் எண்ணுடன் பான் கார்டை இணைக்க வேண்டும் என கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. யாருக்கெல்லாம் திருமணம் உதவி திட்டத்தில் நிதியுதவி கிடைக்கும் திடீர் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. தாலிக்கு தங்கம் திட்டத்தை செயல்படுத்தும் முறையில் தாலிக்கு தங்கம் என்ற திட்டத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு நல்ல செய்தி, தமிழகத்தில் இன்று 1,509 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையில் 177 பேருக்கு பாதிக்கப்பட்டுள்ளனர். மொத்தமாக 1,719 பேர் குணமடைந்துள்ளனர். கல்லூரிகள் திறக்கப்பட முதல் நாளை அவதி கொண்ட மாணவர்கள், ரயில் நிலையங்களில் பரபரப்பு. சென்னை சென்ட்ரல் லைன் நிலையம் மற்றும் ஒரட்டூர் ரயில் நிலையத்தில் கல்லூரி மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்துள்ளது. இன்று முதல் 13 மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு நேதாஜி மார்க்கெட் வியாபாரிகள் சங்க பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை கோரி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மனு ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.